Hi and welcome to Try to Explore YouTube channel. நான் உங்கள் நண்பன் ராஜேஷ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட நியூ சிக்லர் டேங்க் நியூ டேங்க் மேட்ஸ் வராங்க. அதுல என்ன ஸ்பெஷல் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த வெரைட்டிஸ் மேக்ஸிமம் திருநெல்வேலியில இருக்கக்கூடிய அக்வாரியம்ல நாட் அவைலபிள். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிக்லர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியன்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் சிக்லர்ஸ், சரிங்களா? ஸோ இந்த சிக்லர்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியால நாங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோம். அந்த ஏரியா எங்க இருக்குது, அந்த பிரைஸ் டீடைல்ஸ், அங்க எப்படி இதை ப்ரீட் பண்றாங்க, இது எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல ரிவீல் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோவை மறக்காம பாருங்க. தென் இப்போ நான் வாங்கியிருக்கக்கூடிய அந்த சிக்லெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தே ஆர் இம்போர்ட்டட் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ். வேரியன்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் நான் வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய சிக்லெட்ஸ். உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து இது பேக்கெட்டில் இருக்கிறதுனால அதோடைய கலர் வந்து அதிகமாக அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாது, ஏன்னா தே ஆர் இன் ஸ்ட்ரெஸ். தென் அதோட அக்ரஷனை காமிக்கும் போது அதோடைய கலர் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாகும். இதில் வந்து நான் மேல் அண்ட் ஃபீமேல் வாங்கியிருக்கிறேன். ஸோ சிக்லெட்ஸை பொறுத்த வரைக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேல் வந்து நல்ல டார்க் கலரில் இருக்கும், அதே ஃபீமேல் பார்த்தீங்கன்னா டல் கலரில் இருக்கும். ஸோ நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி வாங்கியிருக்கிறேன், தென் மிகுனா வாங்கியிருக்கிறேன், தென் எலக்ட்ரிக் ப்ளூ வாங்கியிருக்கிறேன், தென் டார்க் ஆல்பினோ டிராஃப் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ராபெரியும் இந்த ஆல்பினோ டிராஃபும் வந்து நம்ம ஏரியாவில் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது, சரிங்களா? ஸோ இப்போ அந்த வெரைட்டிஸ் எல்லாத்தையும் மிபினாஸுமே நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க. எலக்ட்ரிக் பூவுமே மேக்ஸிமம் அவைலபிள் கிடையாது. சில சில அக்வாரியத்தில் மட்டும்தான் இந்த, அதுவும் சில தான் மேக்ஸிமம் இந்த தங்க மீன்கள் அக்வாரியமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மிபினாஸ் நான் பார்த்தேன், சரிங்களா? தென் அங்கே வந்து கான்விக்லாம் வச்சுருந்தாங்க, இதில் கான்விக்லாம் கிடையாது. ஸோ இதில் வந்து மிபினாஸ் இருக்குது, தென் அது போக ஸ்ட்ராபெரி இருக்குது, அதுக்கப்புறம் ஆல்பினோ டார்ஃப் இருக்குது. டேங்குக்குள்ள விட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபிஷ் எடுத்தாச்சு. இந்த ஃபிஷ் வந்து நார்மல் நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும், சரிங்களா? இவ்வளோ நேரம் இது டிராவல் ஆகி வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம நார்மல் டெம்பரேச்சர், அதாவது நம்ம ரூம் டெம்பரேச்சர் வர்றதுக்காக இந்த வாட்டர் டெம்பரேச்சரும் நம்ம அக்வாரியம்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஒன்று போல வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாக்கெட்டை ஒரு 30 மினிட்ஸ் நம்ம அக்வாரியம்ல கிளாஸ் டேங்க்ல இருக்கக்கூடிய அந்த அக்வாரியம்ல நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்ச நேரம் வைக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி எடுத்து அக்வாரியம்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஓகே, 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆஃப்டர் 30 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேக்கெட் அப்படி ஸ்லோவாக எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அன்பாக்ஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? அன்பாக்ஸ் பண்ணி பாக்கெட்டில் ஸ்லோவாக என்ன பண்ணலாம், ரிலீஸ் பண்ணலாம். ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த மாதிரி ரப்பர் பேண்டு பாக்ஸில் இருந்து அவுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோடைய கலர். இன்னும் நம்ம டேங்க்ல விட்டு பார்த்தோம்னா இன்னும் அதோடைய கலர் வந்து கொஞ்சம், அது நார்மல் கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் அதோட கலர் பார்த்தோம்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம டேங்க்ல இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ நான் என்னோட டேங்க் இம்போர்ட்டட் டேங்க் நான் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன், லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஃபிஷ் நம்ம ஃபுல்லுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணும், லைட்டு பிரைட்டாக இருக்கும்போது அதோட அக்ரெஷன் அதிகமாக காமிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு ஃபிஷ்ஷை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நம்ம லைட் போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு லைட் போட்டு பார்க்கலாம், அப்சர்வ் பண்ணலாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்னெல்லாம் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆல்பினோ டார்ஃப் அதுவும், தென் அந்த எலக்ட்ரிக் ப்ளூவோட ஃபீமேல். ஏன் ஃபீமேல்னு சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா அதோட கலரே உங்களுக்கு தெரியும், டல்லாக இருக்கும், சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம்னா ஸ்ட்ராபெரி, மேல் அண்ட் ஃபீமேல், சரிங்களா? ஸோ மேல் பாருங்கள் நல்ல டார்க் பிங்க் கலரில் இருக்கும்,
ஃபீமேல் பாருங்க டல் கலரா இருக்கும் சரிங்களா நம்ம அத வச்சு என்ன பண்ணிரலாம் கண்டுபிடிச்சிரலாம் நெக்ஸ்ட் நம்ம அடுத்தால என்ன ரிலீஸ் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா முகுனாஸ் சரிங்களா ப்ளூ முகுனா சோ இது பாத்தீங்கன்னா நல்ல டார்க் ப்ளூவா இருக்கும் இது இப்போ ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்குது ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க நல்ல டார்க்கா இருக்கும் சோ இதுதான் அந்த எலக்ட்ரிக் ப்ளூவோட மெயின் இப்போ நம்ம எல்லா ஃபிஷையும் டேங்க்குள்ள இன்ட்ரோ듀ஸ் பண்ணியாச்சு இப்போ அதோட அக்ரஷனை காமிச்சிட்டு இருக்கு பாருங்க முகுனாஸ் ஆல்ரெடி அக்ரஷனை காமிக்க ஆரம்பிச்சாச்சு அது ஆல்ரெடி அதோட டெரிட்டரியை அது சூஸ் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த கேவ் தான் அதோட டெரிட்டரி முகுனாஸ் உள்ள போயிடுச்சு பாருங்க வேற யாரையும் உள்ள விட மாட்டேங்குது பாருங்க அந்த பாருங்க அக்ரஷனை காமிக்கிது பாருங்க முகுனாஸ் ஸோ இதுதான் இந்த சிக்லெட் டேங்க்ல இருக்கக்கூடிய இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் அதாவது ஒரு ஆல்ஃபா மீன் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு வைங்க ஸோ யூ ஹேவ் டு பி வெரி காஷியஸ் ஸோ எந்த நேரத்தில் எந்த ஃபிஷ்னாலும் எதையும் போட்டு என்ன பண்ணலாம் கடிக்கலாம் ஸோ உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்களோட டெரிட்டரியை காப்பாற்றுக்கிறதுக்காக உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஃபைட்டே போயிட்டு இருக்குது அதாவது ரெட் ஜீப்ராக்கும் அந்த முகுனாக்கும் மித்த எல்லாரும் ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டாங்க பட் ரெட் ஜீப்ரா வந்து அதோட டெரிட்டரியை எடுத்தோடனே சூஸ் பண்ணிடுச்சு உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே ஸோ அங்கே பாருங்க அந்த முகுனா உள்ள யாரையும் விட மாட்டேங்க பாருங்க அலோவ் பண்ண மாட்டேங்க பாருங்க வெளியே அவ்வளோத்தையும் வெளியே அடிச்சுட்டு சரிங்களா ஸோ இந்த முகுனா வந்து ஒரு ஆல்ஃபா மேலாக கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ தானே எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் அவ்வளோ டேங்க்கோட அந்த ஸ்பேஸையும் என்ன பண்ணிக்கணும்னா அதை மேக் யூஸ் ஆகுது அவ்வளோத்துக்கும் போய் சுற்றி பார்த்துட்டு வரும் சரிங்களா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த என்விரான்மெண்ட்டுக்கு செட் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இது ஓவர் க்ரௌடடாக இருந்ததுன்னா என்னுடைய கிளாஸ் டேங்க்கில் நான் அடுத்தால ரெண்டு ஃபிஷை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ரொம்பவும் சிக்லெட்ஸ் பற்றியே பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் எனக்கு சிக்லெட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதோட ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் சிக்லெட்ஸை பற்றி உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் அதிகமாக மேக்ஸிமம் நம்ம என்ன அக்வாரியமில் வாங்கி வெட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம கோல்டு ஃபிஷ் வாங்குவோம் இல்லைனா கொய் வாங்குவோம் மேக்ஸிமம் கௌரா வாங்குவோம் அதை தாண்டி வேறு எதுவும் நம்ம வாங்குறது கிடையாது மேக்ஸிமம் டெட்ரா வாங்குவோம் ஆனால் இந்த சிக்லெட்ஸை பற்றி போதுமான அவேர்னஸ் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த சிக்லெட்ஸை பற்றி நான் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கோ இல்லை வியூவர்ஸ்க்கோ வேறு ஏதாவது ஃபிஷ்ஷை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து உங்களுடைய வியூஸ் உங்களுடைய தாட்ஸை உங்களுடைய ஒப்பீனியன்ஸை நீங்கள் தயவு செய்து கமெண்டில் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை தயவு செய்து சொல்லுங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தி பெஸ்ட் எப்படி வீடியோ ரெடி பண்ண முடியுமோ வீடியோ ரெடி பண்ணி கண்டிப்பாக நான் ரிலீஸ் பண்ணுவேன் ஸோ உங்களுடைய சஜஷன்ஸை ப்ளீஸ் தரு சரிங்களா தென் எங்களுடைய என்னுடைய இந்த யூடியூப் சேனலில் வரக்கூடிய வீடியோஸை பற்றியும் உங்களுக்கு ஏதாவது வியூஸ் இருந்தது ஒப்பீனியன்ஸ் இருந்தது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தென் மெயினாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொடுக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் So please subscribe, share and give a like. சரிங்களா நீங்கள் குடிக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் தான் எங்களுக்கு வந்து எங்களோட சேனலுக்கு ஒரு பூஸ்டப் சரிங்களா ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் கூடும்போது இன்னும் நம்ம ஏதாவது பெஸ்ட்டாக ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு தான் தோணும் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ